பெங்களூரு சென்னசாமி மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் லீக் சுற்றின் தங்களது கடைசி போட்டியில் மோதிக்கொள்ள இருக்கும் பட்சத்தில் இந்த போட்டியை பிளே ஆஃப் வாய்ப்பு யாருக்கு என்பதை முடிவு செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் தான். இந்நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், டி டுவெண்டி லோகப்பைக்கு தயாராக பாகிஸ்தான் டி டுவெண்டி சீரீஸை எதிர்கொள்ள இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாம் இங்கிலாந்து சென்று விட்டனர். இந்த வரிசையில் சிஎஸ்கே அணியின் மொயின் அலி ஒருவர் ஆவார். அதன்படி இந்த வாரத்திற்குள் மொயின் அலி இங்கிலாந்து கிளம்புவாரென ஈஎஸ்பிஎன் கிரிக்கெட் போ தகவலை வெளியிட்டது. இதனால் வருகிற ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் மொயின் அலி விளையாடுவாரா என்பது சந்தேகம்தான். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆர்சிபி போட்டியில் மொயின் அலி விளையாடுவாரா இல்லையோ, இதோட சிஎஸ்கே அணியில் மொயின் அலி இல்லாமல் போக கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஏனென்றால் நடப்பாண்டு இறுதியில் ஐபிஎல் 2025 மெகாயலம் நடைபெற இருக்கும் பட்சத்தில் மொயின் அலி ஏலத்தில் விடப்படுவார். இந்த நிலையில் மொயின் அலியை சிஎஸ்கே அணி மீண்டும் எடுத்தால் சரி, ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் அல்லது வேறு அணி அவரை போட்டி போட்டுக்கொண்டு அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டால் இனி சிஎஸ்கே அணியில் மொயின் அலியை பார்க்க முடியாது. எனவே கடந்த 4 ஆண்டுகளாக சிஎஸ்கே ஓடு தொடர்ந்து வந்த பயணம் ஒருவேளை முடிவு கூறக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம்.